GT Holidays, South India's number one travel brand. Plus two exam முடிச்சவங்க VSAT online scholarship testல participate பண்ணுங்க 100% scholarshipோட Wales Universityல படிங்க. அந்த பந்து வச்சு அமுக்கும்போது தேட்ரே சிரிக்குள்ள ஒரு கற்பனலாம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சீனை கட் பண்ணிட்டாரு அவரு. ஐயோ அதை கட் பண்ணிட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்கார்ந்து பாத்துட்டு போறாங்க அதை வச்சிருக்க சொல்லிட்டு. நான் ஒரு பெரிய நகைச்சுவை நடிகையா வந்திருப்பேன் அதுக்கு புல் ஸ்டாப் வைக்கிறேன் தான் தூக்கிடுங்களா கேக்குறேன். இந்த சீன் போட்டு தான் சைமா கிடைக்கணும் கண்டிப்பா கிடையாது. அந்த சீன் மூவி பப்ல கூட வராது. உங்களை பத்தி நீங்களே ஒரு காசிப் வந்ததுல வந்து ஏன்டா இந்த காசிப் வந்ததுன்னா அது என்னவாக இருக்கும்? பொருளிகள் வந்து இன்னும் வந்து உண்மைதான் வரும் வேணும் வரட்டும் வர வரதான் பெரிய ஆளாவும் அதை வேணா நான் சொல்லிக்கிறேன். பட் ஏதாவது ஞாபகம் இல்லை? நிறைய வந்திருக்கேன் என்னை பற்றி காசிப்ஸ். பட் எனக்கு அவ்வளோ அதுவும் எழுதுறவா சரி உங்களை பற்றி எழுதுங்கன்னு சொல்லுங்க. லாஸ்டா கேமராவில் என்னைய பத்தி காசப் எழுதுங்க. சரி என்ன எழுதுறா சொல்லுங்க. அதுவும் எழுத சொல்லிடலாம். என்ன எழுதலாம்? எந்த நடிகரோட லிங்க் பண்ணி எழுதலாம்? ஓ லிங்க் பண்ணி எழுதலாம். அது இல்ல இல்ல அது நிறைய இருக்கு. அது என்னோட பர்சனல் லிங்க்லயே இருக்கட்டும். என்னோட சொல்லுங்க. சொல்லுங்க எந்த நடிகரோட? ஏம்மா இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது எனக்கு தெரியாதா? அதை சொல்லாம ரகசியமா இருக்கிறது ரகசியமாவே இருந்துட்டு போட்டும். சரி இந்த நடிகர் கூட எனக்கு நடிச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எல்லா நடிகர்கள் கூட இதான் நடிக்கும். ஏம்மா நடிச்சாதான் நிறைய காசு கொட்டும். நமக்கு கார் வாங்கலாம் தெரியாம கொஸ்டின் கேட்டு இருக்காங்க. அவங்களை பத்தி தெரியல அவங்களுக்கு. யதார்த்தமா சொல்லிருக்கீங்க அந்த. பட் இது வந்து மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த வந்து இந்த மாதிரி அது எப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்? அதாவது ஒரு ரேப்பை வந்து நம்ம அவ்வளோ அகெயின்ஸ்டாக இருக்கோம். நீங்கள் அவ்வளோ போல்டாக வந்து நீங்கள் என்னை ரேப் பண்ணிவிடுங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி? அது ஹவு டிட் யூ? நான் சொன்னேன் சி நீங்கள் படம் பாருங்கள். எதுவுமே வந்து நம்ம சும்மா ஒரு ட்ரெய்லரை பார்த்தும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நானுமே வந்து நான் லக்ஷ்மி சார்ல்ஸ் அவ்வளோ டிஸ்கஷன் அந்த கான்டென்ட்டில். அப்புறம் அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கன்வின்ஸ் ஆகுனா அப்போ கேளுங்க. அப்போ நம்ம எதுக்கு எதனால அந்த சொன்னுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எதனால அப்படின்றது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு சீனாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு சார்ல்ஸ். பட் அது எல்லாருமே நிறைய பேர் என்கிட்டே கேட்டாங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக நிறைய படங்கள் பண்ணும்போது நீங்கள் எப்படி அது ஸ்க்ரீனில் அவ்வளோ போல்டாக ரேப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. நீங்கள் படம் பார்த்தா அது ஓகே. ஸோ அதுவும் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டடாகவே இருந்து அந்த சீன். ஏன்னா சி யதார்த்தமாக சொன்னாலும் வந்து மக்கள்கிட்ட அது எப்படி கனெக்ட் ஆகும்ன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. இல்லை நான் அது கண்டிப்பாக சென்சாரில் ஏதாவது விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சென்சாரில் வந்து பார்த்துட்டு விஷ் பண்ணாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஒரு பெரிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. பர்டிகுலராக அந்த சீனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்க அந்த அந்த போர்ஷன்ஸ் பூராவுமே வந்து பார்த்துட்டு இப்போ சர்டிஃபிகேட் வந்து யூ தான் வாங்கியிருக்கோம் நாங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்கோம். பட் இருந்துமே அவங்க வந்து பார்த்துட்டு வந்து அதுக்கு யூ வந்து யூ தானே யூ தான் யூ தான் யூ தான் கிளியர் யூ தான் தப்பா இருந்தா எங்களுக்கு. ஸோ அந்த வேர்டு முத கொண்டு வந்து படத்தில் வந்து உள்ளே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து அப்படியே அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுங்கிறது ஒன்று இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்த உடனே கன்வின்சிங் ஆகிடுவாங்க. ஓகே நியாயம் அந்த பொண்ணு பண்ணது பேசினது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சிரிச்சிட்டு இருக்கு என்ன ஒரு சீரியஸாக பேசுற என்ன சிரிப்பு தீபா கவியே சீரியஸ் இல்லை அந்த எனக்கு அந்த படத்துல வந்து தலையும் புரியல வாழும் புரியல அந்த சீன்ல நடிக்கும் போது ஒரு நேரம் அதை சிரிச்சுக்கிட்டு முதல்ல ரொம்ப எமோஷனலா நடிச்சு அப்புறம் டக்குன்னு கல்ல தூக்கி போட்டு சிரிச்சுட்டு வர சொன்னாங்க. ஏதோ ஒரு சொல்லாத நம்ம செஞ்சோம். அப்புறம் அந்த கொஞ்சம் படத்தோட கதை தெரியும் உங்களுக்கு? இந்த கதையா கொஞ்சமா தெரியும். விடுங்க ஒரு கார்ல 4 பேர் கடத்திட்டாங்க விடுங்க.
நம்மளுக்கு தேவையான விஷயம் வரும்போது நம்ம கேட்டுக்கிட்டோம். அது வரைக்கும் உங்களை எல்லாம் எதுக்கு தெரியுமா தனியா இன்டர்வியூ விட மாட்டேங்கிறேன், இதுக்கு தான் வந்து உட்காந்துருக்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுருக்கேன். சொல்லுங்க ஆயிஷ், ஏன்னா உங்களோட கேரக்டர் ரோல்ஸ் எல்லாமே வந்து ரன் பேபி ரன்னாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ரோல்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஆல் த ஹீரோயின்ஸ் வுட் டூ திஸ். அதை ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணுறீங்க, எப்படி இருக்கு இந்த படம் பண்ணதும்? இதில் வந்து கேரக்டர்ஸாகவே இட்ஸ் நாட் லைக், இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஓகே தொன்னி, இப்போ ஜென்ரலாக நீங்கள் நிறைய என்னோட இப்போ காப்பே கனாலாம் பார்த்தீங்கன்னா அது என்னோட படமாக தெரியும். பட் இந்த படம் வந்து கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிமாக எனக்கு தெரிஞ்சுது. எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப நல்ல சின்ன ரோலாக இருந்தாலுமே அது பயங்கரம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. நீ யூ கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ அந்த மாதிரி இருந்தது ஸ்கிரிப்ட். ஸோ அதனால தான் இம்மிடியட்லி சரி ஓகே நம்ம இதை பண்ணலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஆனால் ஜாலியாக பண்ணல, ஜாலியாக பண்ணலாம்னு நினச்சி போனோம். பட் சம்மர் நடந்துருக்கு, சரியான வெயில், சரியான வெயில்னா லைக் லாஸ்ட் ஏப்ரல் மே அந்த டைமில் தான் ஷூட் பண்ணோம். ஒரு நாள்லாம் 40 degrees டச் பண்ண இருந்தது. என்னடா இது ஜாலியாக பண்ணலாம்னு நினச்சா பயங்கரம் லைக் யூனோ யூ கேன் லிட்ரலி சி அந்த அந்த வெயில் வந்து கொளுத்துற வெயில், பிரேக் இல்லை, ஓகே லஞ்ச் பிரேக் கூட இல்லாமல் ஹீட் வேவ்ஸில் வந்து இந்த படம் ஷூட் பண்ணி அப்புறம் தான் யோசித்தேன் அம்மா இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஜாலியாக பண்ணலாம் ஜாலியாக பண்ணலாம் எனக்கு காலி ஆகிட்டேடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் யா இட்ஸ் கம் அவுட் வெல். அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. என்ன என்ன சார் கொளுத்தும் வெயில்ல ஷூட்டிங் ஏன் இப்படி குடும்பப்படுத்திருக்கீங்க சொல்லுங்க. நாங்க எதிர்பார்க்கல, நாங்க ஸ்கிம்மர் எல்லாம் கட்டி எவ்வளவு மேனேஜ் பண்ணி எல்லாம் பண்ணோம். நானும் ஜாலியா தான் எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமா போனேன். அப்புறம் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் அக்கா நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்படுது. அப்ப நீங்க அவங்கள நினைச்சு வருத்தப்படல? அப்படி எல்லாம் எதுவே இல்லை. அப்போதான் வந்து அவர் ஷூட்டிங் நான் அப்போ அந்த காப்பே ரணசிங்கம் வந்து ராமநாதபுரத்தில் குழந்தைய தூக்கி செருப்பெல்லாம் இல்லாமல் தெரு தெருவாக நடந்து காலெல்லாம் வேற பேர்னாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி ரெண்டு கான்ஸ் மாதிரி வந்து அது போவே இல்லை இப்போ வரைக்கும். எனக்கு நம்ம வீட்டு பிள்ளையிலையும் அது எனக்கு நடந்தது, செருப்பு இல்லாமல் தெருவுலலாம் நடந்து அந்த பாறை மரம்லாம் நடந்து சரி ஓகே ஓகே ஜாலியாக ஒரு காமெடி பண்ணணும் ஜாலியாக இருக்கலாம் நினச்சா அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ யா பட் நல்லா இருந்தது. எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. தீபாக்காலாம் பாவம், அவங்ககிட்டே கேளுங்க டே நைட்டு. எங்களுக்கு அதுதான், எங்களுக்குன்னா பரவாயில்ல, எல்லாமே ஒரு வேற ஒரு ஏஜ் குரூப்ல இருப்போம். எனக்கு அக்கா ரொம்ப, யார் சொன்ன அக்கா எல்லாம் என்ன வயசு தெரியும், உன்னை விட சின்னவங்க, சும்மா வேற ஒரு ஏஜ் குரூப்னு எப்பவுமே சீக்கிரமா வர வச்சுட்டு தூங்க விட மாட்டேன், கரெக்டா டைமுக்கு சாப்பிட விட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டாங்களே இவங்க. பெரிய விஷயம், அக்கா ஒரு செம்ம காமெடி பண்ணுவாங்க, நான் இன்னில இருந்து டயட்ல இருக்கேன்மா அப்படின்னா அப்படியே அக்கா ரொம்ப நல்ல விஷயம் அக்கா, கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்கக்கா முட்டி வலிலாம் லைக் வந்துடும், வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம்மா டயட் பண்ணிப்பா தம்பி, அந்த ஸ்நாக்ஸ் என்ன ஓ அதுவா, இது ரெண்டே ரெண்டு மட்டும் பன் பட்டர் ஜாம் அக்கா இப்போ தானே அக்கா சொன்னீங்க டயட்டு, அதான் மாறி இப்போ இதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான் இருக்கேன். இல்லை அது மேடமும் கொஞ்சம் உடம்பு குறைக்க வச்சு அடுத்த படத்தில் நான் சிலரை வருத்தப்பட்டு சொல்லுவேன், எனக்கு வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரணும், நான் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவேன்னா அதுக்கு நீங்கள் உடம்பை தான் முதல்ல குறைக்கணும்னு சொல்லி நிறைய இது இந்த ஹிப்டி அதெல்லாம் குடிக்கிட்டு அதெல்லாம் சும்மா ஒரு நாள் அவங்களுக்காக நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதையுமே நான் ஃபாலோ. எனக்கு என்னன்னா எனக்கு மெயினா அவங்க உடம்பு குறைக்கணும்ன்றதை விட அவங்க வந்து ஒரு மாதிரி பேக் டு பேக் வேலை செய்யறாங்க, முட்டி வலி வருதுன்றாங்க பேக் பெயின் வருதுன்றாங்க. அதனால நான் வந்து நான் சொன்னேன் அக்கா இதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம வெயிட்டு தான்க்கா, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்க்கா, ஹெல்த்தியானா நீங்கள் வந்து இந்த காய்கறி பாயில் பண்ண அதெல்லாம் கிடையாதுக்கா, கொஞ்சம் நான் சாப்பிட்றதுலே குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டே போதும்க்கா அப்படின்னு. ஆ குறைச்சி தான் ரெண்டு பன் பட்டுச்சா மூணு அடிச்சு நவுத்துவாங்க, அது இப்போதானக்கா சொன்னேன் குறைச்சி தான் ஒன்று சாப்பிட்லாம் போய்க்கா. பட் எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கா? ஏன்னா மேம் சொன்ன மாதிரிதான் ரவுண்ட் த கிளாக் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. ஆமா இப்போ நிறைய படம் பண்றப்ப அதுவே எனக்கு போதும், சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்தது இயக்குனர் தம்பிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த நான் நடித்த படங்களில் வந்து டாக்டர் படம் வந்து எனக்கு சைமா அவார்டு வரைக்கும் வாங்கி கொடுத்துச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காவ, இனிமேல் நிறைய ஹீரோயினிகளுக்கு அம்மாவை கூப்பிடுவாங்களாம் எனக்கு அதுதான் ஒரு வருத்தம். ஏன்னா இப்போ இவைய கூட நம்ம நடிச்சிட்டோம், நடிக்கும்போது சரி இப்போ நிறைய இயக்குநர்கள் பாப்பாவை சரி இவங்க இந்த மேடத்து கூட நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கு, ஏன்னா
இது வரைக்கும் அம்மா அந்த மாதிரி பெரிய கேரக்டர்கள் வந்து பெரிய நடிகர்களோட நடிக்கல. ஆனால் சின்ன பட்ஜெட் படம் இருக்கு பார்த்தீங்களா, அவியெல்லாம் நம்மளை ஏற்றுக்கிட்டார். நல்லா நிறைய பெரிய பெரிய கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதில் இவ கூட நடித்ததுனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுவும் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. நல்ல கேரக்டர் இல்லை, இவங்க தான் லீடு. அது என்னெல்லாம் கட்சி காலி பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப இந்த இது பிடிச்சிருக்கு. இது நடிக்கும் போதுலேருந்து அவிய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த கதாநாயகிகிட்டையும் எதிர்பார்க்காத ஒரு கோணம். அதை நான் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். இன்னொன்று இதில் மட்டும் இல்லை, நிறைய இந்த படம் சம்மந்தமாக அவங்க எது இதில் பேசுனாங்களோ எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கே மேடம் உங்களுக்கு ரொம்ப அக்கா அப்படிலாம் இல்லை. இல்லை பண்ணதை தான் நான் சொன்னேன், பண்ணாதது நான் கிரியேட் பண்ணலாம் சொல்லலை. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு நான் சொன்னேன், இந்த படத்தில் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து தீபா அக்கா தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா ஆக்சுவலி ஒரு சீனை கட் பண்ணிட்டாரு, அந்த சீனை கட் பண்ணிட்டாருக்கா அவரு. அந்த சார்ஸ் அது அட்லீஸ்ட் வந்து டிலீட்டட் சீன்ஸ் இல்லைன்னா ஸ்னீக் பிக்கா விடுங்க. சொல்லும் போது கூட அந்த பந்து வச்சு அமுக்குற சீலை கண்டிப்பா நம்ம வந்து சொல்லிடணும். ஏன்னா அது ரொம்ப வித்தியாசமா அந்த டாக்டர் படம் மாதிரியே அந்த ஒரு சீன் வந்தா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. கூட ஒரு 5 நிமிஷம் பார்க்க மாட்டாங்களா போட்டா, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்காந்து பார்த்து பிறகு அதை வச்சிருக்க சொதப்பி இருக்கீங்க போல. என்ன ஏன் எடுத்துட்டாரு? இல்ல நல்ல பெஸ்ட் சீனுங்க அந்த படத்துல. அது ஏன் தூக்குனது எனக்கு? ஏன் சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஏன் சார் தூக்குனீங்க சொல்லுங்க சார். பாவம், ஒரு பெரிய நகைச்சுவையில் அடியே வந்திருப்பேன், அதுக்கு புதுசா பைக்கிறதா தூக்குறீங்களான்னு கேக்குறேன். எங்களுக்கு அதை விட பெஸ்டானதெல்லாம் உள்ள நிறைய இருக்கு. இல்ல இல்ல, அதுதான் பெஸ்ட் சீனா. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த சீன் எடுக்கும்போது அக்கா அக்கா இங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த சீன் எப்படி படத்தில் இல்லைனாலும் ஐ கேன் கிவ் மோர் டீட்டெயில்ஸ். அக்கா இங்கே இருப்பாங்க, நான் இங்கே நின்றுட்டுருப்பேன். லக்ஷ்மி பிரியா தான் என்னோடய அக்கா கேரக்டர் படத்தில். ஸோ இவங்க இங்கே நின்றுட்டுருப்பாங்க, ஆப்போசிட்ல டாக்டர் கேரக்டர். ஸோ இவங்க அது பந்து வச்சு ஒரு சீன், அது டீட்டெயில்டாக இல்லை. பட் அது எங்களால் அந்த சீன் நடிக்கவே முடியல, பிகாஸ் அவ்வளோ ஹிலேரியஸாக சிரிச்சிட்டு இருக்கோம். ஒரு டைலாக் ஆரம்பிப்பாங்க, ஒருத்தங்க அக்கா ஃபர்ஸ்ட்டு ஐ திங்க் லக்ஷ்மி பிரியா ஆரம்பித்தாங்களா, லக்ஷ்மி பிரியா சிரிக்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப சீரியஸாக, நான் எப்படின்னா நான் சிரிக்க ஆரம்பித்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் சிரிப்பேன். அது பிரேக்கே விட்டுருவாங்க, எல்லாம் வாங்க பாட்டு டீ காஃபிலாம் சாப்பிட்டேன்னா இந்த நினச்சி நினச்சி சிரிக்கிற ஒரு பர்சன். ஸோ அதனால நான் அது சிரிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி எல்லாரும் அந்த சீனை நினச்சி. ஆமாம், லக்ஷ்மி பிரியா ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் சிரிக்க ஆரம்பித்தேன். இவங்க சிரிக்கவே இல்லை கடைசியில். ஓகே, இது ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரோல் பண்ணால் இவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஒரு நாள் ஆனாலும் விடப்பட்டேன். இவங்க கஷ்டம், இவங்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கஷ்டம் ரொம்ப. டாக்டர் படத்துலேயே அழுது அழுது அப்புறம் தொடச்சிக்கிட்டு பயந்து பயத்தில் அழுகி வரும், ஐயோ திட்டிடுவாங்களோன்னு. ஆனாலும் இந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சீரியலில் எல்லாத்துக்கும் தெரியாது, அதனால தீபாக்கான்ட்டு அப்புறம் அவங்க விட்டுருவாங்க இந்த ஷார்ட்டே விட்டுட்டு. ஏன்னா ஒயிட்ல எடுத்துக்கலாம், இல்லை இல்லை முன்னாடி எடுத்ததை வச்சு எதாவது மேனேஜ் பண்ணி அவங்க முகத்தை காமிச்சு போட்டுருவோம். படத்தில் அப்படி பண்ண முடியாதுல்ல, இது இவங்களுக்கு முதல்ல தெரியாதுல்ல. யாரோ ரெண்டு பேர் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த சீலை நான் அடித்து முடிக்கிறதுக்குள்ள படம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு மக்களுக்காக ஒரு படம் பண்ணலாம். இதுல என் ஜோனே கிடையாது, காமெடி ஜோனர் எந்த கிடையவே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கதையை அவங்களுக்கு வேற மாதிரி
கில்பில் மாதிரி நான் டேரண்ட் சொன்னேன், பயங்கரமா ஒரு கதை சொல்றேன், நானே ஃபேமிலியோட இப்பதான் போய் சேர்ந்துட்டு இருக்கேன். ஒரு என்ன வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோயினா இறக்கலாம்னு பார்த்தாப்ல, நான் தான் சொன்னேன் வேணாம் சார். அது அது கூட வந்து பண்ணுவோம், அப்புறம் பண்ணுவோம். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு காமெடியா ஜாலியா ஐயே காமெடியா அப்படின்னாரு. இல்லை நீ யூ ஹாவ் டு ட்ரை. ஒரு காமெடி தான் இருக்கிறதுலே வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயம். அது பண்ணிட்டோன்னா ஐ திங்க் சார்ல்ஸ் இதுக்கப்புறமே வந்து அவர் காமெடி பிடிக்காதுன்னு சொல்றாரு. நீங்க இந்த படம் பாருங்க, கம்ப்ளீட்டா மாத்தி விட்டாங்க. ஆமா, எனக்கு நிஜமாவே வந்து காமெடிஸ் வந்து நான் அவ்வளோ இது பண்ண மாட்டேன். பார்த்து ரசிக்க சிரிக்கதோட சரி, அதை எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுனாலும் படம் வந்து என்டையராக அது வேற மாதிரி ஆக்கி விட்டுரும். நிறைய நம்ம பார்த்துருப்போம், நிறைய காமெடி ஹீரோஸ் நடிச்சு நம்ம நிறைய பார்த்துருப்போம். சரி எப்படா வச்சு பண்றதுன்னு போது எனக்கு இந்த டீமை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ட் வந்து. ஸோ உங்க மைண்ட்ல அப்பயே இருந்தது ஓகே ஐஸ்வர்யா அவங்க தான் இந்த ரோல் பண்ணணும். கண்டென்ட்டா நம்மளுக்கு அது கொஞ்சம் கண்டென்ட்டே அது காமெடியா இருந்தது நம்மளுக்கு. சரி அதுல ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டோம், எழுதிக்கிட்டோம். அப்போ டீம் எனக்கு செட் பண்ணோடனே ஐஸ்வர்யா மேம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. சார்ல்ஸ் நம்ம இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் போகலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இல்லை ஆக்சுவலி என்னன்னா இவங்க பெரிய ஆக்டர்ஸா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கேரக்டரும் சரி அக்கா கேரக்டரும் ஆக்சுவலி எல்லாரும் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பெரிய பெரிய ஆட்கள் வந்து அவரை சூஸ் பண்ணும்போது எவ்ரிபடி லைக் த ஸ்கிரிப்ட் அண்ட் தே சரி. நான் தான் சொன்னேன் பெரிய ஆக்டர்ஸ் வேணாம், நம்ம அந்த லொக்கேஷனு நம்ம அந்த லோக்கலாக ஒரு படம் எடுக்க போகிறோம், அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம். தீபாக்கா வந்து அந்த மாதிரி யாருமே ஒரு ஹீரோயின் அம்மா ஒரு ஆக்சுவலி நம்ம அம்மா அம்மா எல்லா மதர்ஸ்கிட்டையும் ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும். அதனால அவர் வந்து அவரு தான் தீபாக்கா வந்து சொன்னாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. சூப்பராக இருக்கும். பட் அவங்க ஷீஸ் இஸ் ஆக்சுவலி யங், ஷீஸ் 40 அக்கா, நான் ஷீஸ் வெரி யங். அப்புறம் பாவாங்க அக்காவுக்கு ஒயிட் ஹேர்லாம் போட்டு இப்போ நான் எப்படி காக்கா முட்டை இல்லை யங் மதராக பண்ணணும், அதில் வந்து இதில் ஒரு யங் மதராக பண்ணி அண்ட் இங்கே முக ஜாடைகள் எல்லாம் வந்து மேட்ச் ஆகணும். இப்போ தீபாக்கா முக ஜாடை என்று அப்புறம் லக்ஷ்மி பிரியா, லக்ஷ்மி கேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டர் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பேசிட்டாங்க. அவங்க அவங்க ஒரு ஹீரோயின் ஒரு பழைய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க பண்ணுறதுக்கும் ரெடி. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், கொஞ்சம் அப்படியே லோக்கலாக இருக்கணும், எல்லாருமே பார்க்கறதுக்கு நீங்கள் ரிலேட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்க ஏ நம்ம ஏரியா பொண்ணு, நம்ம ஏரியா பையன், நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருக்கணும். அல்ல ஒரு ஆடம்ஸ் ஃபேமிலி மாதிரி ஒரு எங்களது ஒரு ஒரு சொப்பன சுந்தரி ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு அந்த காஸ்டிங் தான் ஆக்சுவலாக ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. எனக்கு அதை பார்க்கும்போதே நம்ம அந்த போட்டோ வந்து பார்க்கும்போதே இவங்க அண்ணன் இவங்க தங்கச்சி படத்துல நான் அப்போ கேமராமேன் ரொம்ப ஒரு மாதிரி பிரைட்டா காமிக்கிறேன், பரவாயில்ல ஹீரோ என்ன அப்படிதான் இருக்கணும் அப்படியே கேமராமேன் ஃபீல் பண்ணிட்டாரு. யூஸ்வலி நானே கொஞ்சம் டல்லா இருப்பேன் எல்லா படத்துலயும், ஆனா ஆக்சுவலி இந்த படத்துல வந்து இல்ல அந்த ஏரியாவுக்கு ரொம்ப செட்டில்டா இருப்பாங்க. நான் வந்து ஒரு அக்கா, அதுக்கு அவங்களுக்கு தங்கச்சி வந்து ஹீரோயின்னு, அவங்களுக்கு மேலே ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு கீழே ஒரு பொண்ணு இருக்குது, அது வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் பண்ணணும்னா எப்படி இருக்கும், அவ்வளோ குட்டி பொண்ணாக ஏற்றுப்பாங்களா? நான் வேறு வேறு மாதிரிலாம் வந்து கொஞ்சம் யோசிச்சுலாம் வந்து பார்த்தேன், சரி கெட்டப்பா எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளுக்கு அதில் உட்காந்து அந்த ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது. ஓகே இந்த மாதிரி சுட்டியாக ஒரு பொண்ணு இருக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது அவர் டிசைன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிசைன் வந்து ஹேர் கட் வந்து ஒரு ஃப்ரிஞ்ச் ஒன்று ஹேர் கட் பண்ணார். அப்புறம் அந்த லோக்கலில் வந்து பீட்ஸ் போடுவாங்க, பீட்ஸு ஒரு ஃபிட்பிட், ஒரு 500 ரூபாய் ஃபிட்பிட் வாட்சு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஒரு பாட்டா செட் அந்த மாதிரி. ஆமாம், நம்ம இவங்களுக்கு ஒரு கேரக்டருக்காகவே எடுத்தோம் அது நிறைய. ஏன்னா வந்து அது கொஞ்சம் மேல் ஆட்டிடியூட் லைட்டாக வந்து தெரியணும் அதில். ஏன்னா தைரியமாக ரொம்ப போல்டாக சில விஷயங்கள் எடுப்பான். ஏன்னா அந்த நேரத்தில் அவள் என்ன பண்ணுவான்றதே தெரியாது, ஏன்னா அம்மாவுக்குமே தெரியாது இந்த பொண்ணு என்ன பண்ண போறன்றதே தெரியும். துப்பட்டா அந்த அளவுக்கு போல்டாக இருக்கு. ஒரு சுடிதார் டைட்டாக தான் போடுவேன், ஒரு காலர் வச்சு துப்பட்டா, ஆனால் துப்பட்டா இல்லை. அந்த ஏரியாவில் இருக்கிற பொண்ணுங்க துப்பட்டா போடுவாங்க. நான் கேட்டேன் என்ன துப்பட்டா போட்டுக்கலாமா சார், இல்லை இல்லை நீங்கள் துப்பட்டா போடாத, ஒரு போல்ட் ஒரு டாம் பாய்ஷான ஒரு கேரக்டர் தான். ஸோ நம்ம அப்படியே இது பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆகாமா சார், இந்த ஏரியாவில் இருக்கிற பொண்ணுங்கள்ல கொஞ்சம் துப்பட்டா கிப்டா போட்டு கொஞ்சம் ஒரு ஜடெல்லாம் பின்னிங்க, ஐயே வேணாம் மேம் நீங்கள் வந்து வேற மாதிரி அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் ஸ்கெச் பண்ணார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், அதாவது மேம் வந்து கிரேட் இண்டியன் கிச்சனில் நடிச்சதுனால இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு வைக்கிறேன் மேம், நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரியா? அதாவது குக்கிங்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும்க்கா, ஒரு சின்ன ரெசிபி சொல்கிறேன், அது யார் கரெக்டாக ரெசிபி சொல்கிறீங்க அப்படின்னு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். குக்கிங்க்கு அவ்வளோலாம் நடித்தாலும் நடித்தேன், பட வாய்ப்புகளும் நிறைய வருது. இந்த மாதிரி அங்கேக்கே வந்து ஷார்ட் போட்டு அவமானப்படுத்துறது நடந்துக்கிட்டே இருக்கு. கோலா உருண்டை எப்படி செய்யணும், என்னென்ன தேவை பொருட்கள் சொல்லுங்கள், அவங்க கரெக்டாக தப்பானா அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. மட்டனை எடுத்துக்கிடணுமா, மட்டனை எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கங்க.
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடணும், மிளகாத்தூள் போட்டுக்கிடணும், அப்புறம் மட்டனை வந்து நல்லா வேக வச்சுக்கிடணும். மட்டன்லேருந்து வெளில வாங்க. அடுத்தது என்னென்ன பொருட்கள்? வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு அடுப்புக்குள்ளே வச்சு, அடுப்புக்குள்ளனா குக்கருக்குள்ளே வச்சு, அதுக்கப்புறம் அடுப்பு மேலே அதை வச்சு வேக விட்டு இறக்கிட்டேன். சிக்கன் கோலா உருண்டை. ஐயோ, மட்டன் கோலா உருண்டைக்காய? மட்டன் கோலா உருண்டை. குக்கு வித் கோமாளியா போனீங்க? ஆமா, விளங்கிடுச்சு. குக்கு வித் கோமாளி விளங்கிடுச்சு. இல்லக்கா, சூப்பரா பண்ணீங்க அந்த ஷோலன்னு சொல்றேன். அக்கா, மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் மட்டன் கைமா அடிச்சுக்கணும்க்கா. ஓகேங்களா? மட்டனை கைமா அடிச்சுக்கிட்டு எண்ணெய், இந்த பட்டை லவங்கம் ஏலக்காயெலாம் போட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு, கொஞ்சோண்டு தக்காளியை போட்டு, மட்டனை போட்டு நல்லா விதைக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. இதே தானே நானும் சொன்னேன். ஏமா அப்படியா சொன்னீங்க? கொஞ்சம் இந்த பட்டை லவங்கெல்லாம் விட்டுட்டேன். மட்டன் கைமா அடிக்கிறதே விட்டுட்டா சமையல் குக் பண்ணுவீங்களா? மட்டன் கோலா உருண்டை, அப்புறம் உருண்டை ஆக்கிக்கணும். ஐ திங்க் கோலா உருண்டையில வந்து பொட்டேட்டோ போடுவாங்களா? நான் தெரியல. போட மாட்டாங்க. தண்ணி விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ கொஞ்சம் ட்ரையா இருக்கணும். நல்ல ஒரு உருண்டை மாதிரி பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அது பிரெட் கிரம்ஸ்ல போட்டு ஒரு எண்ணெயில போட்டு பொரிச்சிக்கணும். அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கும் தெரியாது. இது சிக்கன் 65னா எனக்கு தெரிஞ்சிருக்கு. பாதி வரைக்கும் சொன்னேன். தோன்ற ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? கரகாட்டக்காரன் தான். அதோட பிளாட் ஏதாவது இங்க கனெக்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. சொல்லுங்க எப்படி வந்திருக்கு. சொப்பன சுந்தரி அந்த கரகாட்டக்காரனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் படத்தில் கூட யார் பேரும் சுந்தரி கூட கிடையாது. ஸோ அது வந்து கதைக்கேற்ற ஒரு ஆப்டான டைட்டில். அது வந்து கிளியர் பண்ணிக்க விரும்புகிறேங்க நான். கதையில் வந்து ரொம்ப காரம், ஒரு ஃபேமிலி, ஃபீமேல் லீட்ஸ் அப்படின்னும்போது ரொம்ப ரிலேட் பண்ணுறது. ஒரு கார், ஒரு பொண்ணுன்னா உங்கள் மனசில் என்ன ஞாபகம் வரும்? ஆப்வியஸாக இந்த டைட்டில் வந்து கேட்சியாக இருக்குன்றதுனால, ஸோ சொப்பன சுந்தரி தான் பெஸ்ட் அப்படிங்கிறதுனால அந்த டைட்டில். அண்ட் காரை கொண்டு வந்ததுக்கான ஒரு ரீசன் என்ன? கார் வந்து கம்பல்சரி கதையில் வந்து ஒரு கேரக்டராலாம் ட்ராவல் ஆகாது. அது வந்து கம்பல்சரி ஒரு நீடு. அது எதுவுமே பண்ணாது, யாரும் ஓட்டவும் மாட்டாங்க. கார் ஓட்டுற சீனு கூட கிடையாது படத்துல. பட் ஆனால் அது ரொம்ப மஸ்ட். அதுக்காக நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அது எப்படி வந்தது, அது என்ன இவங்க லைஃப் ஒரு போராட்டம், ஒரு டிசாஸ்டர் பண்ணுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். அந்த கார்லயே வந்து என்டையர் கதைக்கான ஒரு சின்ன குளூவும் வச்சிருப்பேன். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதும் ஒரு விஷயம். என்டையர் கதை அதை படித்தாலே அதுதான் என்டையர் கதைன்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் டு தி ஆடியன்ஸ்? அந்த டெல்லியில் சீலி எதில் வருதுன்னு தேடி பாருங்க. கண்டிப்பாக அதை பார்த்து அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்களா? படம் பார்க்குறீங்களோ இல்லையோ, அது டெல்லியில் பார்த்து அதில் நான் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கேன். ஒரு காமெடியெல்லாம் இல்லை, நிறைய படத்தில் டாக்டருக்கு அப்புறமும் என்னை நம்ப மாட்டேங்கிறேன். சொல்லுங்க, இயக்குனர் இடத்தில் கோவப்பட்டார் ஆதரவு கொடுக்க, அதுல நான் நல்லா நடிச்சிருக்கேன். மறுபடியும் ஒரு சைமா எனக்கு கிடைக்கட்டும் உங்களால. இல்ல, அந்த சீன் போட்டுதான் சைமா கிடைக்கணும். கண்டிப்பா கிடையாது அந்த சீன். மூவி பாப்புல கூட வராது. அப்படி இல்ல, அந்த பந்து வச்சு அமுக்கும் போது தியேட்டரே சிரிக்கும்லாம். ஒரு கற்பனைலாம் பள்ளி வச்சு, அதுதான் அந்த படத்துக்கான க்ளூ. அந்த பந்து தான் அந்த டெலிட் சீன் இல்லையா? அத வச்சு நாம கண்டுபிடிச்சோம். ஏ போட்றீங்க எனக்காக 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. நான் வேற எல்லாத்துக்கும் பாப்கார்ன் வாங்கி தரேன்னு சொல்றீங்க. இல்ல, கண்டிப்பா ஒரு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சுப்ரா சுந்தரி ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்ல. ஒரு ஐ திங்க் இது ஒரு வெக்கேஷன் டைம், ஒரு ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, குழந்தைங்களோட ஒரு காமெடி படம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. GT Holidays, South India's number one travel brand. Plus 2 exam முடிச்சவங்க VSAT online scholarship testல participate பண்ணுங்க. 100% scholarship ஓட Wales University ல படிங்க.